हाय फ्रेंड्स, अस्सलाम वालेकुम, वेलकम टू नदीस बिस्मी वर्ल्ड। इनकी ना वंदुट्टु ओरु सूपरान वात्तु करी उंगलुक्काग इनकी सेंजु काट्ट पोरेन। इंद वात्तु करी पाथींगना ना रोम्बवे ट्रेडिशनल मेथडल सेंजिरुक्केन। लास्ट वरिक्कुम इंद वीडियोवै स्किप पण्णाम पारुंगा। इंद वीडियो पार्त्तुट्टु नींगलुम कंडिप्पा उंग वीट्टुल इंद रेसिपियै ट्राई पण्णि पारुंगा। इप्पो वांग वीडियोक्कुल्ल पोलाम। இப்போ ஒரு கிலோ வாத்துக்கறி நல்லா க்ளீனாக வாஷ் பண்ணி எடுத்துருக்கேன். இந்த வாஷ் பண்ண வாத்துக்கறியில் வந்துட்டு ஒரு டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கேன். மஞ்சள் தூள் சேர்த்ததுக்கப்புறம் ஹாஃப் ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூள், ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. ஹாஃப் ஸ்பூன் பெப்பர் தூள், மிளகு தூள் சேர்த்துக்கணும். அப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு, உப்பு சேர்த்துட்டு இந்த மசாலா எல்லாத்தையுமே இந்த கறியோடு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போது இதில் வந்துட்டு ரெண்டு பேலீஃப் சேர்த்துக்கலாம். பிரியாணியில் சேர்த்துட்டு அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த மிக்ஸ் பண்ண வாத்துக்கறியை வந்துட்டு குக்கரில் நம்ம இப்போது சேர்த்துடலாம். குக்கரில் சேர்த்து மூணு விசில் வர வரைக்கும் நல்லா வேக விடுங்க. குக்கரில் வந்துட்டு கறி சேர்த்ததுக்கப்புறம் இதில் வந்துட்டு அரை கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கோங்க. ரொம்ப தண்ணி சேர்க்க வேண்டாம், அரை கிளாஸ் தண்ணி போதும். அதுலேயே நல்லா இது வெந்துடும். மூணு விசில் வர வரைக்கும் நல்லா வேக வச்சுட்டு எடுத்தால் போதும். இதை நார்மலாக நம்ம சிக்கன் சமைக்கும்போது சிக்கன் சீக்கிரம் வெந்துடும். ஆனால் வந்துட்டு இந்த வாத்துக்கறி வந்து வேகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். அதனால தான் நான் உங்களை குக்கரில் மூணு விசில் வைக்க சொல்லியிருக்கேன். இப்போது ஒரு மண்சட்டி எடுத்துப்பேன். இந்த மண்சட்டி சூடானதும் இதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போது இந்த எண்ணெய் ஆயில் வந்து நல்லா சூடானதும் இதில் வந்துட்டு சின்ன சின்ன பீசஸாக சாப் பண்ணி வச்சுருக்கேன் தேங்காவை நான் சேர்த்துருக்கேன். அதாவது ஒரு கைப்பிடி அளவு தேங்காவை இந்த மாதிரி எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணிடுங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துருக்கேன். இந்த இஞ்சி பூண்டோட பேஸ்ட்டோட அந்த ஸ்மெல் பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா இந்த மாதிரி வதக்கிக்கிட்டே இருங்க. அந்த பச்சை வாசனை போனதுக்கப்புறம் இதில் வந்துட்டு 12 சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட அந்த பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்துட்டு 10-12 சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. எப்போவுமே சின்ன வெங்காயம் வந்துட்டு டேஸ்ட்டு ரொம்ப அதிகமாக கொடுக்கும். இந்த வாத்துக்கறிக்கு சின்ன வெங்காயம் தான் ரொம்பவே டேஸ்ட்டு கொடுக்கும். ஸோ அதனால் நான் இதில் வந்துட்டு சின்ன வெங்காயம் 10-12 சேர்த்துருக்கேன். பெரிய வெங்காயம் பார்த்தீங்கன்னா ஒரு வெங்காயம் தான் இப்போ நான் இதில் சேர்க்க போகிறேன். இந்த வெங்காயம் பார்த்தீங்கன்னா நல்லா பொன்னிறமாக வதங்கணும். அப்போ தான் இந்த வாத்துக்கறிக்கு பார்த்திங்கன்னா நல்லா ரொம்ப டேஸ்ட் அதிகமாக கொடுக்கும். அதனால் இந்த வெங்காயத்தை வந்துட்டு பொறுமையாக நல்லா பொன்னிறமாக வதக்கிடுங்க. இப்போ இதில் கொஞ்சம் கறிவேப்பிலையும் சேர்த்துருக்கேன். பெரிய வெங்காயம் ஒரு வெங்காயம் மட்டும்தான் நான் சேர்த்துருக்கேன். இப்போ நான் இதில் வந்துட்டு ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருக்கலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் நல்லா இந்த மாதிரி வதக்கிக்கிட்டே இருக்கணும். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நல்லா பொன்னிறமாக வதக்கிக்கோங்க. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்துட்டு இப்போ இதில் வந்துட்டு ரெண்டு தக்காளி சேர்த்துருக்கேன். சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி தக்காளியை இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. அதையும் இந்த வெங்காயத்தோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு வதக்கி விட்டுருங்க. இப்போ தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்துட்டு நம்ம மசாலா பொடிகளை ஒன்று ஒன்றா இதில் சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கணும்.
இந்த மசாலா பொடிகளை ஒன்று ஒன்றா சேர்க்கும்போது சிம்மில் வச்சுக்கோங்க ஸ்டவ்வை. சிம்மில் வச்சுட்டு அதுக்கப்புறம் மசாலா பொடிகளை சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் மல்லித்தூள் சேர்த்துருக்கேன், 2 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கணும். ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள், மிளகாய்த்தூள் உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ப நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு காரம் அதிகமாக வேணுன்றவங்க மிளகாய்த்தூள் 1/2 ஸ்பூன் 1 ஸ்பூன் அதிகமாக கூட சேர்த்துக்கலாம். பெப்பர் தூள் வந்துட்டு 1/2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இப்போ இந்த மசாலா பொடிகள் எல்லாமே இந்த மாதிரி ஒன்றா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கோங்க. அந்த மசாலா வந்துட்டு அடி பிடிக்காமல் பார்த்துக்கோங்க, அடி பிடிச்சிட்டா அதுக்கப்புறம் அந்த ஸ்மெல் வர ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் 1 ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி வதக்கிக்கிட்டே இருங்க. இப்போ பாருங்கள், இந்த மசாலாவோட பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்துட்டு நம்ம ஆல்ரெடி வேக வச்சுருந்தோம் இல்லையா அந்த வாத்துக்கறி, அது 3 விசில் வந்ததுக்கப்புறம் நான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போது அந்த கறியும் நம்ம இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு 1-10 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. சால்ட் வந்துட்டு ஃபைனலாக செக் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி அந்த வாத்துக்கறி வேக வைக்கும் போதே நான் சால்ட்டு சேர்த்துருந்தேன். உங்களுக்கு சால்ட்டு பத்தலைன்னா ஒரு தடவை லாஸ்ட்டாக ஃபைனலாக செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போது இந்த டைமில் வந்துட்டு நல்லா இப்போது அந்த வாத்துக்கறி நல்லா கொதிக்குது. இப்போ இந்த டைமில் 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் பெப்பர் தூள் சேர்த்துருக்கேன். இது வந்துட்டு வாத்துக்கறி ரோஸ்ட்டுன்றனால ரொம்ப தண்ணி சேர்க்க வேண்டாம், கொஞ்சம் லைட்டாக ட்ரையாகவே இருக்கட்டும், அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ ஃபைனலாக இதில் மல்லி இலை சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க, வாத்துக்கறி ரோஸ்ட் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீங்கள் இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதை என்கிட்ட சொல்லுங்கள். கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் எப்படி இருக்குன்றத. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். இனி அடுத்த நல்ல ஒரு வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பை ஃப்ரெண்ட்ஸ்.